யோபினுடைய புஸ்தகம் 34 20 வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கோம். We have been reading and meditating from the book of Job, chapter 34 and verse 20. காணாத கையினால் பலவந்தர் அழிந்து போகிறார்கள். ஆங்கிலத்தில் இப்படி வாசிக்கிறோம், We know that God is working behind the scene. என் கண்களால் நான் காண முடியவில்லை என்றாலும் தேவன் என்னை படைத்தவர் என் வாழ்க்கையிலே தொடர்ந்து என்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். God is constantly working in my life. நாம் இந்த சரீர கண்களால் பார்க்கிற ஒரு உலகம் உண்டு, ஆனால் இந்த சரீர கண்களால் பார்க்க முடியாத ஒரு உலகமும் உண்டு. இந்த சரீர கண்களால் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை சரீர கண்களால் பார்க்கக்கூடாத காரியங்கள் பாதிக்கின்றன என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பிசிக்கல் ரீசன் நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ஏன் இதனாலதான் இது இல்ல. So many times we give a reason that this problem is because of this, based on what we see with our physical eyes. கண்களால் பார்க்கிற காரியங்களை வைத்து சில தீர்மானங்களை எடுக்கிறோம். ஆனால் காண முடியாத சில காரியங்கள் உண்டு, அவைகளும் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருப்போம். அதைத்தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யோபினுடைய புஸ்தகம் 1:5 வசனங்கள் வரைக்கும் யோபு என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த யோபு என்ற மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? How was this man? What was his nature? And what was his physical life? அவன் சரீர பிரகாரமான வாழ்க்கை எப்படி இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாய். He was perfect and upright. He was perfect. குற்றமற்றவனாய் அவன் இருக்கிறான். இரண்டாவது, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருக்கான். He fears God. தேவனுக்கு பயப்படுகிறான், பொல்லாப்புக்கு விலகுகிறான். மூன்றாவது, அவனுடைய குடும்பம் இருந்து அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். அவன் பெரியவனாய் இருந்தான், செல்வாக்கு நிறைந்தவன். He is a very rich man. இந்த யோபை குறித்து உலகத்தில் யார் சரீர கண்களால் பார்த்தாலும் இதைத்தான் பார்க்க முடியும். அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய செல்வ செழிப்பு நமக்கு தெரியும், குடும்பம் நமக்கு தெரியும், அவனுடைய உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யமும் செல்வாக்கும் நம்முடைய கண்களுக்கு தெரியும். இது உலகத்திலே நடக்கிற காரியம். This is what is happening on this earth. We see that he is blessed. He is rich. He has a wonderful family. ஆனால் அடுத்த வசனத்திலிருந்து நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, 7 வசனத்திலிருந்து தேவ சமூகத்திலே நடக்கிற ஒரு சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 7 வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் தேவ சன்னிதானத்திலே நடக்கிற சம்பவம். From verse 7, something is written in the Bible about things that are happening in the presence of God. அதை மனிதனுடைய கண்கள் பார்க்க முடியாது. Human eyes cannot see. மனுஷ கண்கள் பார்க்க முடியாது தேவ சமூகத்திலே நடக்கிற காரியம். அது என்ன நடக்கிறது? சாத்தான் தேவ சமூகத்திலே போய் நிற்கிறான். Satan is going to the presence of God. தேவ சமூகத்திலே போய் நின்ற சாத்தான் அவன் என்ன சொல்லுகிறான்? என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. 2 வயசானவங்க பேசிட்டு இருந்தாங்களா, அவங்க சொன்னார் ஒருத்தர், சார் இன்னைக்கு ஐஓபி பேங்க்கு போனேன், அங்க கேஷ்ல ஒருத்தர் உட்காந்து இருந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தவர் சொல்றாரு, இப்படி இருந்தாரா, இப்படி இருந்தாரா, அவர் யார் தெரியுமா? என் பையன். அவர் யார் தெரியுமா? என்னுடைய பையன். சொன்ன உடனே இவர் சொல்றாரு, அவன் என்னுடைய மகன் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல சாத்தான் தேவ சமூகத்துல போய் நின்ன உடனே கத்த சொல்றாரு, என் மகன் யோபு பாத்தியா? ஆண்டவர் எவ்வளவு பெருமையா சொல்றாருல, அவருக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்களேன். இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து கத்துற அப்படி சொல்ல முடியுமா? என்ன பார்த்து கத்துறதை சொல்ல முடியும்? யோசித்துப்பாங்க, என்னை பார்த்து கத்தர் என் தாசனை நீ பார்த்தாயோ, இட் யூ சி மை சன் அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்ல முடியுமா? அப்படி சொல்லும் போது சாத்தான் சொல்றான், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், ஆனா யோப மட்டும் என்னால பார்க்க முடியல. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஹாவ் எனி ஆக்சஸ் இன் டு ஹிஸ் லைஃப். அவனுடைய வாழ்க்கைக்குள்ள எனக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்திருப்பாங்க பாருங்க மனுஷன்.
அவனுடைய வாழ்க்கையில அவன் மிக 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 ஜாக்கிரதையோடு நடந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்ட எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் என்ன பண்ணாரா, வேலி அடைத்து வைத்திருந்தார். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் வேலியை போட்டு வச்சிருக்கிறாரு. அந்த வேலிய பிசாசு உடைக்கணும்னா நம்மளுடைய குறைகள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய சுயநலம், நம்மளுடைய பலவீனங்கள், அவைகளைத்தான் அவன் பயன்படுத்த முடியுமே ஒழிய வேற ஒன்னையும் பயன்படுத்த முடியாது. யோப் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறான், கேர்ஃபுல்லா இருக்கிறான். எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறான், ஒரு பாவம் வரக்கூடாது, தேவனுக்கு நான் பயந்து நடக்கணும், ஒரு காரியத்தை செய்யணும்னா ஓ ஆண்டவர் பார்க்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்தது. தப்பு செய்யல அவன், அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த ஒவ்வொன்றும் 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 கர்த்தரை முன்னிறுத்தி அவன் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில குறைவில்லை, கர்த்தர் வேலை அடைத்தார், பிசாசுக்கு அவன் வாழ்க்கையில நுழையவே முடியவில்லை. அப்ப ஆண்டவர் அவனுக்கு சொன்ன உடனே சாத்தான் சொல்றான், ஆண்டவரே அவன் சும்மாவா உனக்கு பயப்படுறான், நீங்க அவனை சுற்றி என்ன பண்ணிருக்கீங்க, ஃபென்ஸ் போட்டிருக்கீங்க, ஆண்டவர் உள்ளே போக முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இது உலகத்தான் சொல்ற மாதிரி ஜெட் கேட்டகரியை விட ரொம்ப ஜெட் பிளஸ் 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 கேட்டகரி ப்ரொடெக்ஷன். அவனுக்கு உண்மையாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைப்பார். ஒருத்தரும் உள்ளே வர முடியாது, சத்ரு உள்ள வர முடியாது, அவனுக்கு என்ன நடக்குதுனே தெரியாது, இல்ல நடக்குது உள்ள. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இப்ப ஆண்டவருக்கு இந்த யோபின் மேல இருக்கிற தைரியத்தை பாருங்களேன், நம்பிக்கையை பாருங்க, என் நம்பிக்கைக்குரியவன். நான் சொல்றேன் ஆண்டவரே, சும்மாவா யோபு உங்களுக்கு பிரியமா நடக்கிறான், வேலி அடைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன ஆண்டவர் சொல்ற, சரிப்பா வேலிய விலக்கி விடுகிறேன், I will remove the fence. நீ நினைக்கிறியா நான் அவனுக்கு சுற்றிலும் வேலி போட்டனாலதான் உண்மையா இருக்கிறான்னு வேலி எடுக்கிறப்பா, நீ என்ன சீரியஸ், அவன் உயிரை மட்டும் நீ எடுக்காத. கர்த்தர் சொன்ன உடனே சாத்தான் புறப்பட்டு போகிறான். பிசாசானவன் எப்பொழுதுமே அழிக்கவும் கொல்லவும் அழிய வேற ஒன்றுக்கும் வரான். சாத்தான் எதுக்கு வருவான், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான். அது எப்படி செய்வான், தந்திரமா செய்வான். பேங்க்ல இருந்து அப்பதான் 1 லட்சம் ரூபாய் கேஷ் உங்க பணம் வித்ரா பண்ணி கொண்டு வந்திருக்கிறீங்க, அப்படியே வந்துட்டு இருக்கும் போது 50 ரூபாய் தரையில கிடக்குது, நீங்க பாக்குறீங்க, அட யாரோ விட்டாங்க போலியே அந்த 50 ரூபாய், சுத்தி பாக்குறீங்க ஒருத்தரையும் காணோம், யாருமே காணோம். அப்ப உங்க மனசு சொல்லுதுச்ச, அனாவசியமா கிடக்கிற காசு யாராவது மிதிச்சா என்ன ஆயிரும், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிரும், அந்த 50 ரூபாய் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு. அந்த 50 ரூபாய் நீங்க கையில எடுக்கும் போது இங்க 1 லட்சம் ரூபாய் காணும். பிசாசுடைய வேலை அதுதான், கவனமா இருக்கணும். சாத்தான் யாருக்கும் எதையும் சும்மா கொடுக்க மாட்டான், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசாசானவன் ஒருவருக்கும் ஒன்றையும் சும்மா தரமாட்டான், உன்னை கொடுக்கறான் அப்படின்னு சொன்னா பல மடங்கு நம்மிடத்திலிருந்து எடுத்து செல்லுவதற்காகவே அவன் செய்கிறான் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போனவன் என்ன பண்ணான் தெரியுமா, ஒரு கூட்ட ஜனங்களை எழுப்பினான், 2 கூட்ட ஜனங்கள். அவங்க என்ன பண்ணாங்க, நேரா வந்து யோபனுடைய எல்லா ஆஸ்திகளையும் அழித்து விட்டார்கள், எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அடுத்தது அங்கே ஒரு மின்னல் வந்தது, ஒரு சூறாவளி வந்தது, குடும்பம் வைப்ட் அவுட். இப்ப ஒண்ணும் கிடையாது, எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு. இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாமுடையவனாயிருக்கிறான், செல்வ செழிப்பு உள்ளவனாயிருக்கிறான், இந்த உலகத்தின் மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படும்படிக்கு பெரியவனாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் கொஞ்ச நேரத்தில் என்னவாயிட்டான், ஒண்ணுமே இல்லாதவனாய் அவன் மாறிவிட்டான். எல்லாம் போச்சு, குடும்பம் போச்சு, அவனுடைய ஆடு மாடுகள் போச்சு, அவனுக்கிட்ட பரம் போச்சு, வீடு போச்சு, எல்லாமே போயிடுச்சு. அந்த போன சூழ்நிலையிலே அவன் சொன்ன காரியத்தையான் யோபினுடைய புஸ்தகம் 1:20 இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன்,
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, look at the response of Job. A wonderful response at the time of tragedy. அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பு. ஒரு மனுஷனுக்கு எல்லாம் இழந்து போன நிலை. ஆனால் அந்த நேரத்தில் அவன் என்ன பேசுறான்? ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று பெருமை பாராட்டும். நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் மாறுகிறது. Our words are changing. என்னன்னு தெரியலையே, ஏன் தெரியலையே, ஆண்டவர் என்ன விட்டுருப்பாரோ, இதெல்லாம் ஏன், why did this happen, it should not have happened, maybe God has deserted me, இப்படிலாம் நிறைய வார்த்தைகளை வீசி விடுகிறோம். ஆனால் இந்த யோபு அவனுடைய வாழ்க்கையில் அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்களேன். என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாவிடத்துக்கு நான் திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். I was born with nothing. When Job lost everything in his life, all his physical material possessions, he says, I was born with nothing. அதோடு நிறுத்தல், I will die with nothing. And he continues to say, the Lord gave and now the Lord has taken away, may his name be praised. இந்த ரெண்டு கூற்றுகளை இன்னைக்கு நாம கவனித்து பார்க்க போறோம். The two words or two sentences that Job said at his time of grief, துன்பத்தின் நேரத்தில் யோபு சொன்ன ரெண்டு காரியங்களையும் உங்களுக்கு முன்பதாய் வைக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், ஒன்றும் இல்லாமல் பிறந்தேன், ஒன்றும் இல்லாமல் என் வாழ்க்கை முடிய போகிறது. பர்த் அண்ட் டெத், அவன் இது ரெண்டையும் நினைச்சு பார்க்கிறான். பாருங்க, துன்பத்தின் நேரத்தில், நெருக்கத்தின் நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைங்க அநேக நேரங்களில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா? பாக்குறவங்க சொல்லுவாங்க, சிலர் பார்த்து சொல்லுவாங்க, இது வாழ்ந்து கெட்ட குடும்பம். கேட்டிருக்கீங்களா? இது வாழ்ந்து கெட்ட குடும்பம். நிறைய கொடுத்தாருங்க, யூஸ் பண்ண தெரியல, கெடுத்துட்டாங்க எல்லாத்தையும். இவங்க கையில வந்துருந்தா அதை விட மோசமா இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா அவங்கள பார்த்து இவங்க சொல்லுவாங்க, வாழ்ந்து கெட்ட குடும்பம், எவ்வளவு வந்துச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி. யோபு இங்க சொல்லுகிறான், அவன் உடனே எதை நினைக்கிறான், நேற்று அவனுக்கு இருந்த செல்வத்தை அவன் நினைக்கவில்லை. அவன் நினைக்கிறான், நான் பிறந்த போது எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமென். எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்தாலும், உலகத்தையே அவன் ஆதாயப்படுத்தினாலும், சாகும் போது கொண்டு போவதும் ஒன்றுமில்லை. இதை நம்ம இன்னைக்கு நினைச்சு பார்க்க போறோம், இதை தியானித்து பார்க்க போறோம். என்ன அவர் சொல்றாரு, என்ன ஒரு வெளிப்பாடு, என்ன ஒரு ரெவலேஷன், வாட் அ கிரேட் திங் ஹி இஸ் சேயிங் ஹியர். எல்லாம் போச்சு, யோசித்து பாருங்களேன், ஒரு பெரிய அதிபதி. குஜராத்தில் ஒரு நிலநடுக்கம் வந்தபோது அவங்க சொன்னாங்க, கோடீஸ்வரர்கள் ஒரே நாள்ல, ஒரே நிமிஷத்துல தெருக்கு வந்துட்டாங்க. ஒன்றும் கிடையாது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, எல்லாம் போச்சு, எல்லாமே போச்சு. அதுல ஒரு சிலர் பைத்தியம் பிடிச்சிட்டாங்க, ஒரு சிலர் செத்து போயிட்டாங்க. Some of them went mad and some of them died, unable to bear the grief. அந்த துன்பத்தை தாங்க முடியாமல். யோபுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லைன்னா அவன் முடிவும் அதுதான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் யோசிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்ம கையில இருக்கிற எல்லாமே, ஆல் தி பொசிஷன்ஸ், உங்க கையில இருக்கிற எல்லாமே சகலமும் இடையில வந்தது தான். ஆமென். பிறக்கும் போது ஏதாவது கொண்டு வந்தோமா? ஒன்னும் கொண்டு வரல. ஆனா நம்ம எப்படி சொல்றோம், சொல்லும் போது எங்க குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? நல்லா தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல குடும்பம். ஆனா பெரிய பெருமை பேச்சது மட்டும் நமக்கு, நான் என்ன குடும்பம் தெரியுமா, என்ன ஜாதி தெரியுமா, என்ன குலம் தெரியுமா? ஆண்டவருடைய கண்கள் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவன் சொல்லுகிறான், நான் வரும் பொழுது, பிறக்கும் பொழுது ஒன்றும் இல்லாமல் பிறந்தேன். A man's life, it begins with his birth on earth and finishes with death. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பூமியில, அவனுடைய பிறப்பிலே ஆரம்பிக்கிறது, இறப்பிலே பூமியின் வாழ்க்கை முடிகிறது. அந்த இடைப்பட்ட காலங்களிலே மனுஷன் ஆடுகிற ஆட்டம் தான் இன்னைக்கு பயங்கர ஆட்டம். எனக்கு தெரியல, அந்த கேப் அவ்வளவுதான், சின்ன கேப் தான், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த இடைப்பட்ட காலங்களிலே மனிதனுடைய காரியங்கள். அப்ப நான் யோசித்து பார்க்க ஆரம்பித்தேன், பிறப்புக்கும் இறப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, ஒற்றுமைகள் என்ன, வாட் இஸ் காமன் பிட்வீன் பர்த் அண்ட் டெத் அப்படின்னு பார்க்கும்போது, அவன் பிறக்கும் போது ஒண்ணுமே கொண்டு வரல, மரிக்கும் போது ஒண்ணுமே கொண்டு போவதும் இல்லை.
இந்த ரெண்டுமே ஒரு மனுஷன் எந்த மனுஷனுடைய சக்திக்கு உட்பட்டதும் அல்ல. எந்த மனுஷனா டிசைட் பண்ணுவா சொல்ல முடியுமா? நான் தான் டிசைட் பண்ணேன். அக்டோபர் மாசம் 15ஆம் தேதி காலையில 4:30 பிறக்கணும் நான் தான் தீர்மானம் பண்ணேன். இல்லையே, உங்க நீங்க பிறக்க வேண்டிய நாளை உங்களால் நிர்ணயிக்க முடியாது. நீங்கள் மறிக்கும் நாளையும் உங்களால் நிர்ணயிக்க முடியாது. முடியாது, உங்க கையில இல்ல, நம்ம கையில கிடையாது, நம்ம கையில கிடையாது. மூன்றாவது காரியம், பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு பேரு கிடையாது. ஏன்னா பிறக்கிற வரைக்கும் தெரியாது பையனா பொண்ணு, பேர் வைக்கிறதுல பேர் கிடையாது. மறிக்கும் போதும் பேர் கிடையாது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? பிறக்கும் போது பேர் கிடையாது. ஓகே, பிறந்து இப்பதான் பிறந்த குழந்தை, பாப்பாவை பார்க்க வந்தோம் சொல்லுவாங்க, குழந்தைய பார்க்க வந்தோம் தான் சொல்லுவாங்க. ஆனா இறக்கும் போதும் பேர் கிடையாது. அவர் யாரா இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும், செத்த பிறகு பாடி எப்ப எடுக்கிறீங்க? என்னாச்சு பேர் அவருக்கு? போயிடுச்சு. அந்த உயிரோட பேர் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. பிறக்கும் பொழுதும் பெயர் அல்ல, மறிக்கும் பொழுதும் அங்க பேரு கிடையாது. நான்காவது காரியம், பிறக்கும் போதும் சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரே கவலை, ஒரே ஆங்ஸைட்டி. என்ன, யார் பையனா இருக்குமோ பொண்ணா இருக்குமோ? இல்ல பிறக்கும் போது நார்மல் டெலிவரி, இன்னைக்கு அது ரொம்ப இதுல நார்மலா அப்படின்னு கேட்கறாங்க நிறைய பேர். இல்ல சிசர் என்ன, மறிக்கும் போது அது அப்பதான் எல்லாருக்கும் ஒரே கவலை, தப்பிக்குமா செத்துருமா தாண்டி வந்துருமா அப்படி சுத்தி இருக்கவங்களுக்கு ஒரே கவலை. இது பாருங்களேன், பிறப்புக்கும் இறக்கும் இறப்புக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம், ஒரே மாதிரியான சூழ்நிலைகள், ஆல்மோஸ்ட் சிமிலர் சர்க்கம்ஸ்டான்சஸ் பிட்வீன் பர்த் அண்ட் பிட்வீன் டெத். பிறப்பும் வாழ்க்கையில ஒரு நாள் தான், மரணமும் ஒரு நாள் தான். This is one day. Date of birth and date of death. Rendume nama thirumbi edukka mudiyadhu. Irreversible. Pirandutta pirandadhu dhaan. Pirandha peragu, oh indha nerathula pirandutta naan thirupi poi konja late ah parakkuren, panna mudiyadhu, maatha mudiyadhu. Settitta, oh indha nerathula settitingla, adhu vellikkiyama nalla naaluma settitingla, sanikkalama saavum solla mudiyadhu. Pirandha pirandadhu dhaan, setta செத்ததான். எவ்வளவு எவ்வளவு சிமிலாரிட்டிஸ் இருக்கு பாருங்களேன், எவ்வளவு ஒரே மாதிரி இருக்குங்கிறத பாருங்களேன். ரெண்டு சூழ்நிலைகளிலும் மற்றவர்களை சார்ந்துதான் நாம் பிறக்கிறோம் மறிக்கிறோம். இவ்வளவு இருக்கிறதின் மத்தியில, இன் பிட்வீன் பர்த் அண்ட் டெத், அதுலதான் மனுஷன் ஒரு ஆட்டம் ஆடுறான். எதை தேடி போறான் இன்னைக்கு உலகத்தின் மனுஷர்கள்? எதை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள்? பணத்தை முக்கியத்துவம் படுத்துகிறார்கள். நிறைய பார்க்கிறோம்ல, பணத்துக்காக பணத்துக்காக ஓடுகிற ஒரு சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். We are living in a society which is based on money. வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6:10 இப்படி வாசிக்கிறோம். புக் ஆஃப் 1 தீமோத்தேயு 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளிலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்க எதை குறித்து சொல்லுகிறது? பண ஆசை, த லவ் ஆஃப் மணி. ஒரு சிலருக்கு பத்தவே பத்த மாட்டேங்குது, எவ்வளவு கிடைச்சாலும் பத்தலைங்க. இட்ஸ் நாட் இனஃப். வேதம் சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னவா இருக்குதான், வேற இருக்குது. இன்னைக்கு யோசிங்க, உங்களுக்கு பண ஆசை இருக்குதா? டு யூ ஹாவ் த லவ் ஆஃப் மணி? Do you have the love of money? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அடுத்தது, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அதிகமாய் தேடுவது சொத்துக்கள். சமீபத்தில் நம்ம கேள்விப்பட்டோம்ல, ஒரு சிலருக்கு எங்க என்ன எங்கெங்க என்ன சொத்து இருக்குன்னு தெரியல. என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் தி யூஸ்? மனுஷனுடைய இந்த சொத்துக்கான ஆசையை தான் இந்த உலகமே கேபிட்டலைஸ் பண்ணது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல திறந்தீங்கன்னா எல்லா பேப்பர்லயும் பெரிய பெரிய ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் தங்கத்துக்கு இல்லையா? அதுக்கு ஏதோ ஒரு நாள் சொல்லி அந்த நாள்ல நீங்க தங்கம் வாங்கினா உங்களுக்கு தங்கம் வந்துகிட்டே இருக்குமா? யோசிங்களே, மேன் ஹாஸ் பிகம் அ பீயிங் ஹூ இஸ் ரன் பை கிரீட் ராதர் தன் நீட். பேராசை பிடித்தவனாய் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தங்கத்தை வாங்கிடுறாங்க, தங்கத்தை ஆசையா வாங்கிடுறாங்க, வாங்கி சேர்த்துடுறாங்க, ஆனா எங்க வைக்கன்னு தெரியல. அதான் பிரச்சனை. வீட்டுக்குள்ள வச்சா வெளியே ஊருக்கும் போக மாட்டேங்குது, முடிய மாட்டேங்குது.
வரவும் முடிய மாட்டேங்குது. போன உடனே வீட்டில் ஏதாவது யாராவது எடுத்துருவாங்களோ. வீட்டில் வச்சு நைட் தூங்குறதுக்கு என்னவா இருக்குது, பயமா இருக்கு, திருட வந்து திருடிடுவானோ. அதை ஏங்க உங்க தூக்கத்தை கெடுக்கிறத தேடி வாங்கி வச்சுக்கிறீங்க. மனுஷனுக்கு அது போதும் என்ற மனது வருகிறதே கிடையாது. வேணும் வேணும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், சொத்துக்கள், பொருட்கள், நிலங்கள். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:21, லூக் சாப்டர் 12:21. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாயிராமல், ஹி இஸ் நாட் ரிச் டுவர்ட்ஸ் காட், பட் தனக்காகவே எனக்கு 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 எனக்குன்னு சேர்த்துக்கிற ஒரு மனுஷன், தனக்கென்று சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிற அந்த மனுஷனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அதற்கு முந்தின வசனத்தை வாசிங்க. தேவனோ அவனை நோக்கி என்ன கூப்பிடுறாரு? ஏங்க அவனை பார்த்து மதிகாரனே கூப்பிடுறாரு? அவன் தனக்குனே சேர்த்து வைக்கிறான், தனக்குனே சேர்த்து. செல்ஃபிஷ் மேன் ஹூ ஹோல்ட்ஸ், தனக்கென்று சேர்த்து வைக்கிற அந்த மனிதனை குறித்து ஆண்டவர் அவன் என்ன சொல்றாரு? ஃபூல் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகிறதை நாம இங்க பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்துக்கு வருவோம். 49:11, புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 49:11. தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம், அவங்க நினைக்கிறாங்க நான் வாங்கின சொத்தெல்லாம் எப்படி இருக்க போகுது, காலம் காலத்துக்கு இருக்க போகுது. நிறைய பேர் சொல்றாங்க 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டாருங்க. கேள்விப்படுறோம்ல, ஊரை ஏமாத்தி 4 தலைமுறைக்கு நான் 6 தலைமுறைக்கு சொத்து செய்தா என்ன பிரயோஜனம்? ஆசீர்வாதம் இருக்குமா? இருக்காது. சோ மனிதன் எதை தேடி ஓடுகிறான்? பணம், பணம், பணத்தின் மேல் ஆசை. ரெண்டாவது பொருட்கள், தங்கம், நிலம். ஒரு அழகான வசனத்தை இன்னைக்கு நான் வாசித்தேன், நீங்களும் வாசிக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். வாசிங்க சங்கீதம் 49:11 ரெண்டாவது பகுதி. அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஒரு ஊர் டெவலப் ஆயிட்டே வருது, இங்க டெவலப்பர்ஸ் இருக்காங்க, லேண்ட் டெவலப்பர்ஸ், ஊரை டெவலப் பண்றாங்க. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, நான் தெருக்கு வழி இல்லைன்னா தெருக்கு நான் வழி கொடுக்கறேன். ராமசாமின் தெருக்கு வழி கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ராமசாமி தெரு. என்னங்க, 1/2 கிலோமீட்டருக்கு ரோடு, அந்த ரோடுக்கு பேர் என்ன? ராமசாமி தெரு. எதுக்கு? ராமசாமி தான் அந்த இடத்தை அவருக்கு என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. தெருவே கொடுத்தாலும் சரி, ஏக்கர் கணக்கா கொடுத்தாலும் சரி, அவர் போகும்போது 6x4 தான். ஆனா மனுஷன் என்ன பண்றான், அவனுக்கு பத்த மாட்டேங்குது. இன்னும் வாங்க முடியுமா, இன்னும் வாங்க முடியுமா, இப்படி வாங்க முடியுமா, அப்படி வாங்க முடியுமா? இந்த பொருட்களை சேர்ப்பதிலேயே மனுஷனுடைய இருதயம் லைத்து இருக்கிறது. தேவனுக்கோ, தேவனுக்கு எடுத்த காரியங்களுக்கோ அவனுக்கு நேரமே இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க சொல்லுவாங்க பணமே தேவையில்லை, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஆவிக்குரியவர்கள் சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவரை பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு ஏழ்மையா இருந்தாரு. பைபிள் ஒழுங்கா போய் வாசிங்க, ஒழுங்கா போய் பைபிள் வாசிங்க. ஆண்டவருக்கு ஒரு ட்ரெஷரர் இருந்தாரு, எத்தனை பேருக்கு தெரியும்? பொருளாளர் இருக்கிறாரு. யாருக்குங்க பொருளாளர் வேணும்? 10 ரூபாய் வச்சுக்கிட்டு காலையில சாயங்காலம் சாப்பிட்டுக்கலாமா, பண்ணு டீ சாப்பிட்டு ஓட்டிக்கலாமா நினைக்கிற பொருளாளர் வேணுமா? இல்லையா? ஆண்டவருக்கு யார் இருந்தா? பொருளாளர் அங்க இருந்துச்சு. ஹி ஹேட் மணி தட் வாஸ் நீடட் ஃபார் த மினிஸ்ட்ரி. ஊழியத்துக்கான பணம் வைப்பதற்கு ஒரு ஆளை நியமித்து வச்சிருந்தார் ஆண்டவர். நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்டவர் ரொம்ப பரிதாபமான ஐயோ, ரொம்ப பரிதாபம் அப்படி எல்லாம் கிடையாது நம்முடைய ஆண்டவர். ஹி வாஸ் நாட் அன் ஆர்டினரி பர்சன். ஹி டிட் நாட் லவ் மணி. மணி வாஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். அவருடைய ஆளுகைக்குள்ளே பணம் இருந்தது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேரை பணம் தான் ஆளுகை செய்யுது. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க பணத்தை ஆளுகை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. புட் மணி வேர் இட் ஷுட் பி. அது எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல உங்கள் பணத்தை நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால் அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். மணி இன் இட் செல்ஃப் இஸ் நாட் ஈவில். பணமே தீமை என்று நினைக்காதீங்க. வசனம் சொல்லுது பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் என்னவா இருக்குது, வேறா இருக்குது. சோ த மணி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ ரைச்சியஸ் மேன், பரிசுத்தம் உள்ள நீதிமொழியுடைய மனுஷனுடைய கைகளிலே பணம் இருக்கும் என்று சொன்னால் அது அநேகரை ஆசீர்வதிக்கிறதா இருக்கும். பொல்லாத மனுஷனுடைய கையிலே பணம் இருக்கும் என்று சொன்னால் அது தீமை செய்கிறதா இருக்கும். மணி இஸ் நியூட்ரல். இன்னைக்கு உங்க கையில எவ்வளவு பணம் இருக்குது எனக்கு தெரியாது, ஆனா சொல்லுங்க ஆண்டவரே, இந்த பணம் ஒரு நாளும் என்னை ஆளுகை செய்யக்கூடாது, நான் அந்த பணத்தை ஆளுகை செய்ய வேண்டும். நான் பிறக்கும் போது 1 ரூபாய் கொண்டு வரல, ஒன்னும் இல்லாம வந்தேன், இடையில வந்ததுதான் இதெல்லாம்.
நான் போகும்போதும் ஒண்ணு இல்லாம தான் போறேன், எதுவுமே எடுத்துட்டு போக போறது இல்ல. அதனால என் கையில கொடுத்திருக்கிறத வைத்து நான் எத்தனை பேரை ஆசீர்வதிக்க முடியுமோ, எத்தனை பேருடைய தேவைகளை சந்திக்க முடியுமோ, எத்தனை பேருடைய குறைகளை மாற்ற முடியுமோ, அதை நான் செய்வேன் என்று தீர்மானம் பண்ணுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலங்களை வைத்திருந்த அநேகர் ஆதி சபையில இருந்தாங்க, ஏர்லி சர்ச். இன்னைக்கு ஒரு அடி நிலத்துக்கு அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்க. ஒரு அடி நிலத்துக்கு சண்டை கோர்ட்டுக்கு போய் போட்டாச்சு, கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்குது. என்னங்க பிரச்சனை? என்னுடைய 10 ஸ்கொயர் ஃபீட் அவர் எடுத்துட்டார். எவ்வளவுங்க? 10 சதுரடி அவர் எடுத்து. விடமாட்டேன்ல நானு, சர்வேயரை கூப்பிட்டு வந்திருக்கிறேன், செயின் பிடிச்சு பார்த்து நான் பிடிங்கிடுவேன் அவங்க கிட்ட இருந்து. இப்படிதான் ஓடிட்டு இருக்கு மனுஷன். ஆனால் ஆதி சபையில உள்ள மனிதர்கள் தேவனை அறிந்த பொழுது அவர்கள் தங்கள் காணியாட்சிகளை விற்று பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். தங்களுக்கு சொந்தமா ஒண்ணு நினைக்கல, இது எந்துங்க, எந்து என் பிள்ளைக்கு வேணும், என் தலைமுறைக்கு வேணும், வைங்க, தப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தவறு அல்ல. நீங்கள் உங்கள் சொத்துக்களை சரியான இடத்திலே நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஆமென். கர்த்தருடைய எக்ஸாம்பிள் பாருங்களேன். அவர் பூமியில எப்படி இருந்தாரு? ரொம்ப சிம்பிள், சாதாரணமானவராக அவர் இருந்தார். ஆனா மரிக்கும் பொழுது ஒருவரும் வைக்கப்படாத ஒரு புதிய கலரை அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா நம்ம போக்கஸ் எல்லாம் எங்க இருக்குது? அங்க இருக்குது. ஒரு சமீபத்தில் சொன்னாங்க, ஒரு தம்பி சொன்னான், எங்க அம்மா அவங்க அடக்கம் பண்ற இடத்துக்கு ஏற்கனவே காசெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்களாம். எப்படி எப்படி வச்சு சொல்றாங்க? எங்க தாத்தா அங்கதான் இருக்கிறாரு, அது பக்கத்துல தான் பாட்டியும் போடணுமா? தாத்தா வச்ச இடத்துல போட்டு பார்த்தா எலும்பு கூட கிடையாது, எல்லாம் போச்சு. ஆனா பாட்டி எங்கதான் போடணுமா? அங்கதான் போடணும். அதுக்காக ஒரு சிலர் பிரயாசப்படுகிறார்கள். சொல்லுகிற காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். மனுஷன் மரித்து விட்டால் அடுத்த க்ஷணம் அவனுடைய ஆவி பிரிந்த பிறகு இந்த சரீரம் மண்ணுக்கு போக போகிறது, ஏதோ ஒரு பக்கம் போக போறது, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வேணாம். ஆனா இந்த வாழ்கிற இந்த வாழ்க்கையின் இடைப்பட்ட நாட்களிலே நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. மூணாவது காரியம் பார்க்கிறோம், பேரு புகழ். பேரு புகழ் நிறைய இடத்துல ஏதாவது ஒண்ணு கொடுத்தா அவங்க பேரை பெருசா போட்டுருவாங்க. அதுல உதாரணத்தை எப்படி சொல்லுவேன், சர்ச்சுக்கு டியூப்லைட் கொடுத்தாரு, அவரு டியூப்லைட்ல வெளிச்சமே வரல, என்னன்னு பார்த்தா அவர் பேர் ஃபுல்லா இருக்குது, சுத்தி அட்டை போட்டுருக்குது, அதுல வெளிச்சத்தையே மாறிச்சு. என்ன பிரயோஜனம்? இது இன்னார் குடும்பத்தால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. தேதி ஊரு பேரு எல்லாம் போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய பெயர் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு சிலுவையிலே சாபத்தின் சின்னமாய் அறையப்பட்ட பொழுதும் அந்த சிலுவையின் மேல் ஒரு மேலெழுத்து எழுதப்பட்டது, இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் பேரை தேடி போகல, புகழை தேடி போகல, நம்மை மீட்கும் பொருட்டாக கர்த்தர் வந்தார், அவருக்குள்ள எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்தார். அது நிமித்தமாக அவர் குறைந்து போகவில்லை, அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, இயேசு என்ற பெயரிலே நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், முழங்கால்கள் யாவும் முடங்கும். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:19 வாசிக்கலாம். லூக் சாப்டர் 16:19. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாமரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கன் நிறைந்தவரான் ஐஸ்வர்யவானுடைய லாசரு வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். பாருங்க, ரெண்டு மனுஷர்களை குறித்து இங்க வாசிக்கிறோம். இந்த ரெண்டு மனுஷன்ல ஒருத்தன் யாரு? எல்லாம் இருந்துச்சு, ரிச் மேன். வேதம் அவனுடைய பெயரை சொல்லவில்லை. ஹிஸ் நேம் இஸ் நாட் ரிட்டன். ஹி வாஸ் எ ரிச் மேன். நல்லா சாப்பிட்டான், நல்ல துணிமணி இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணான். ஆனா அவனுடைய வீட்டின் வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்.
இந்த வேத புஸ்தகத்துல கர்த்தர் என்ன பார்த்தா தெரியுமா, அந்த அந்த ஐஸ்வர்யவானுடைய பெயர் எழுதல, பிச்சைக்காரனுடைய பெயரை கர்த்தர் எழுதினார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுடைய பெயரை எழுதல, ரிச் மேனுடைய பெயர் எழுதல, லாசருடைய பெயரோ எழுதினாரு. இவங்க வசனத்தில் நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது 22 வசனத்தில் ரெண்டு பேரும் மரித்தார்கள். போத் ஆஃப் தெம் டைட். ரெண்டு பேரும் மரித்தார்கள். அதுல நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இதை நான் வாசிக்கும் போது நான் கவனிச்சு பார்க்கிறேன், மரித்த லாசரு பிச்சைக்காரன், அவனை அடக்கம் பண்ணதாக போடப்படல. கவனிச்சு வாசிங்க, அவன் அடக்கம் பண்ணல. ஐஸ்வர்யவான என்ன பண்றாங்க, அடக்கம் பண்ணுகிறாங்க. ஆனா இந்த உலகம் முடிஞ்ச பின்பு நடக்கிற காரியம் என்ன, இந்த லாசரு அங்கே சமாதானமாய் சுகமாய் இருக்கிறான், இந்த ஐஸ்வர்யவான் அங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த ரெண்டு பேரும் மரித்து போனார்கள். போத் ஆஃப் தெம் டைட். நம்ம எதை குறித்து வாசிக்கிறோம், நான் ஒன்னு கொண்டர்ல வரும்போது, நான் போகும்போதும் ஒன்னு கொண்டு போகல. இதை நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆட்டம்லாம் இருக்கு பாருங்களா, ஆட்டம் பாட்டம் சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். அதை நினைக்கணும், உட்காந்து யோசிக்கணும். இன்னைக்கு என் வாழ்க்கையின் முடிவு வரும்போது ஆண்டவரோட பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே நல்லா ஓடின, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்ததெல்லாம் சரியா நான் பயன்படுத்தினேன், கரெக்டா யூஸ் பண்ண ஆண்டவரே, நான் ரெடி உங்ககிட்ட வர்றதுக்கு, என்ன பூமியில வைத்த நோக்கத்தை நான் நிறைவேற்றினேன். அந்த ஒரு நிம்மதி, அந்த ஒரு சமாதான தெளிவு நமக்கு வரணும். இன்னைக்கு யோசிக்கணும். ரெண்டு பேரும் மறைத்தாங்க, ஏழைய ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ணுவாங்க, எங்கேயோ கொண்டு போய் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா தேவ தூதர்கள் வந்து அவனை ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போனார்கள். ஐஸ்வர்யமான என்ன பண்ணாங்களாம், அடக்கம் பண்ணாங்க. He was buried. He was given a burial. ஆனால் 25 வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, அதற்கு ஆபிரகாம், மகனே நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இதுல இருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி விளக்க விரும்புகிறேன். ஐஸ்வர்யவானா இருப்பது பாவம் அல்ல. ஐஸ்வர்யம் எந்ததான், எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் சொல்றதுதான் பாவம். இங்க வாசிங்களே, உன் நன்மைகளை அனுபவித்த, உன் நன்மைகள், இட் இஸ் யுவர் குட்னஸ், இட் ஆர் யுவர் திங்ஸ். எதுக்காக கர்த்தர் நமக்கு நிறைய கொடுத்திருக்காரு தெரியுமா, இல்லாதவனுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதுக்கு தான் கொடுத்திருக்கிறார். இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போதுதான், அதுதான் அங்க பிரச்சனை. இந்த ஐஸ்வர்யவான் தேவ சமூகத்துக்கு போக முடியாமல் போனதற்கு காரணம் என்ன, அவனுக்கு இருந்தது எல்லாம் எனக்கு தான், யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லி அவன் மட்டும்தான் அனுபவிக்கணும்னு நினைச்சான். உலக வாழ்க்கை முடிந்த போது அவன் தேவ சமூகத்துக்கு என்ன பண்ண முடியல, போக முடியல. அவனுடைய தாராளத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டிய ஒரு மனுஷன், பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒருத்தன் எங்க இருக்கிறான், வாசல்லையே இருக்கிறான், வாசல்லே இருக்கிறான். இன்னைக்கு பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் வந்துருச்சு, பெரிய பெரிய கடைகள், அங்க போகும்போது பார்க்கிறோம் ரேட் எல்லாம் போட்டிருக்காங்க, 2199 ரூபாய் அப்படி பாக்கிறோம். பார்த்துட்டு ஓகே அப்படி கார்டு எடுத்து கொடுத்து, கார்டுல அப்படியே டெபிட் கார்டுல அவ்வளவுதான் இருக்கும், அதே அப்படி பந்தாவ போட்டுட்டு என்ன பண்ணிடுவோம், வந்துருவோம். ஆனா நம்ம வீட்டு வாசல்ல வந்து கீரை விற்கிற அம்மா கிட்ட என்னமா 15 ரூபாய் சொல்றியே, 10 ரூபாய் தானே இந்த கீரை, என்ன ஏமாத்த பாக்குறியா, 2199 ரூபாய் எங்க இருக்குது, 10 ரூபாய் எங்க இருக்குது, இங்கதான் நம்ம பேரம் பேச, இங்கதான் பேச முடியும், அங்க பேச முடியாது. ஆனா வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த ஏழைய பாருங்களேன், இந்த பணக்காரன் ஐஸ்வர்யவான் வாசல்ல இருக்கிற ஒரு மனுஷனை அவன் கண் தெரியவில்லை, அவருடைய ஐஸ்வர்யம் அவருடைய கண்களை மறைத்து விட்டது. இன்னைக்கு நாம நிறைய நேரங்களை அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த உலகத்தில் வரும்போது ஒன்னு கொண்டு வரல, போகும்போது ஒன்னு கொண்டு போக போறது இல்ல, இட் இஸ் ஜஸ்ட் ஜீரோ அட் தி பிகினிங் அண்ட் ஜீரோ அட் தி எண்ட். I'm living in between. இடைப்பட்ட காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். I want to take a decision that I will bless others with whatever you have blessed me with. நீர் என்னை ஆசீர்வதித்த எல்லாவற்றையும் கொண்டு இந்த உலகத்தில் குறைவுபட்டவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். வீட்டு வாசல் இருக்கிற பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுங்க,
இன்னைக்கு ஸ்டைல் ஆயிடுச்சு, ஃபேஷன் ஆயிடுச்சு, என் பர்த்டே சொல்லுவாங்க சார், எனக்கு பிறந்த நாளா, அதனால அந்த ஹோமுக்கு போய் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் நான் சாப்பாடு கொடுத்தேன். அதுல ஒரு பெருமை. எங்க வீட்டு வாசல்ல பிச்சை எடுக்கிறவனுக்கு 10 ரூபா போட முடியாதால, நீ எந்த ஹோமுக்கு போய் எங்க கொடுக்க போறீங்க? யோசிங்க. ஹோம்ல போய் கொடுக்கிறது நல்லது, பட் ஐ எம் டெல்லிங் அபவுட் த யுவர் இன்டென்ஷன். தேர் ஆர் பீப்புள் அரவுண்ட் யூ, உங்களை சுற்றிலும் மக்கள் இருக்கிறார்கள், தேவையோடு குறைவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு முதலாவது என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. உண்டு சொந்த சகோதரன் குறைவில் இருக்கிறானே, யாருக்கோ போய் எங்கேயோ போய் செய்வோம், சங்க சகோதரன் கூட சண்டை, ஆனா யாருக்கோ போய் நாம செய்யறோம். இல்ல, இன்னைக்கு உங்களை ஆராய்ந்து பார்த்து கத்து சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்பொழுது என்று நமக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அந்த முடிவு வரும்போது அதற்கு முன்னதாகவே எனக்கு உள்ளதை கொண்டு நான் பிறரை ஆசீர்வதிப்பேன். I will bless people who have nothing. ஒன்றும் இல்லாத மக்களை நான் ஆசீர்வதிப்பேன். தரித்திரருக்கு நான் கொடுப்பேன். உணவு இல்லாதவர்களுக்கு உணவை கொடுப்பேன். ஆமென். ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்ப ஒருத்தர் வந்து ரொம்ப பசிக்குதியா, அதாவது கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு. பக்கத்துல இருக்கவர் சொல்றாரு, ஏங்க இவனுக்கு இதே வேலைங்க, எல்லாரும் ஏமாத்துறான், ஏமாத்துறான், நடிக்கிறான். மனசுல கொஞ்சம் நெருடுச்சு. நான் யோசித்தேன், ஒருவேளை உண்மையாவே அவன் பசியில இருந்தா, ஒருவேளை உண்மையாவே அவன் பசியில இருந்தா, ஒருவருடைய பசியை ஆற்றுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை விட்டு விடுவோமே. அவன் ஏமாத்திரவனா இருந்துட்டு போட்டான், அவனுக்கும் ஆண்டவருக்கும் நம்ம கையில கொடுக்க போற ஒரு 50 ரூபாயில 100 ரூபாயில நம்ம குறைந்து போவதே இல்ல, குறைஞ்சு போறதே கிடையாது. கொடுங்களேன், கொடுங்க. இந்த உலகத்தினுடைய சம்பத்துகள் கர்த்தரையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஐ வாண்ட் யூ டு செக் யுவர் செல்ஃப். Check yourself. We don't know when our life will end. He has given us more than enough. போதுமானதற்கும் அதிகமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். போதுமானதற்கும் அதிகமாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், இல்லை என்று சொல்ல முடியாது. எவ்வளவு ஆசீர்வாதித்திருக்கிறார், எவ்வளவு கொடுத்திருக்கிறார் நினைச்சு பாருங்க. நான் வரும்போது ஒன்னு கொண்டு போல, போகும்போது ஒன்னு கொண்டு போக போறதில்லை. இடைப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் வாழ்கிற நாட்கள் எல்லாம் என்னை சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறவனாய், கண்ணீரை துடைக்கிறவனாய், துயரத்தை மாற்றுகிறவனாய், ஆசீர்வதிக்கிறவனாய், சந்தோஷமாய் கொடுக்கிறவனாய், மனப்பூர்வமாய் பிறருக்கு உதவி செய்கிறவனாய் நான் இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ய சுவாமி. சொல்லுங்களேன், இந்த ஐஸ்வர்யவானுடைய பாவம் இது ஒண்ணுதான். நல்ல பணம் இருக்கிறது பாவம் அல்ல, நல்ல சாப்பிடுறது பாவம் அல்ல, ஆனால் உன் அருகிலே இருக்கிற, உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒருவனுடைய துயரத்தை நீ மாற்றுவதை விட்டுவிடும் பொழுது அது பாவமாய் கர்த்தருடைய கண்களில் எண்ணப்படுகிறது. ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக கர்த்தர் ஜனங்களை ரெண்டா பிரிக்கிறார். பிரிக்கும் போது ஒரு மக்கள் சொல்றாங்க, ஆண்டவரே எங்களை ஏன் உங்க ராஜ்யத்தில் சேர்க்கிறீங்க? ஆண்டவர் சொன்ன, நான் பசியாயிருந்தேன், நான் நிர்வாணமாயிருந்தேன், நீங்கள் எனக்கு கொடுத்தீர்கள் என்று சொல்லி இந்த நாளிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே இந்த உலகத்தானைப் போல நான் இருக்கக்கூடாது, ஆண்டவரே நான் எனக்கென்று என் குடும்பத்துக்கென்று என்று சொல்லி, ஆண்டவரே சுயமாய் அதை மாத்திரம் முன்வைத்து நான் ஓடக்கூடாது. ஐ ஷுட் நாட் பி அ செல்ஃபிஷ் பர்சன். ஹெல்ப் மீ டு பி அ சோர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங். பிறருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாய்க்காலாய் என்னை நீர் வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே சொல்லுவீங்களா? உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றட்டும். The Lord change your heart. The Lord change your heart. உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றட்டும். ஆண்டவரே பிறரை ஆசீர்வதிக்கிறவனாய், பிறருடைய குறைகளை மாற்றுகிறவன், பிறருடைய கண்ணீரை துடைக்கிறவனாய், பிறருடைய பாரத்தை மாற்றுகிறவனாய் என்னை நீர் உருவாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒரு காலத்துல உங்க இருக்கிற ஒரு சிலர் கொடுத்தீங்க. Some of you who are sitting here at one point in your life, you were very generous, but now you've become very stingy. இந்த நாட்கள் போக போக உங்களுடைய சுயம் உங்களை கொடுக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. Go look around. வெளியே போய் பாருங்க, சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை பாருங்க. கர்த்தர் உங்களை எவ்வளவு ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதை நினைத்து பாருங்கள். நினைத்து பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே நான் கொடுக்கிறவனாய் என்னை மாற்றுங்க. என் கரங்கள் பிறரை ஆசீர்வதிக்கிற கரங்களா இருக்கட்டும். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இனிஷியலி காட் பிளெஸ்ட் ஆபிரகாம்.
ஆசீர்வதிக்குமோ சொன்னார், யூ வில் பி அ பிளெஸிங், நீ ஆசீர்வாதமாய் இருப்பா என்று கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்களை நான் அப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், யூ வில் பி அ பிளெஸிங். சொல்லுங்க ஆண்டவரிடத்தில், கர்த்தாவே மேக் மீ அ பிளெஸிங் லார்ட், என்னை ஆசீர்வாதமாக்கும். ஆண்டவரே சுயநலங்கள் மாறட்டும், லெட் ஆல் த செல்ஃபிஷ்னஸ் பி ரிமூவ்ட். ஆண்டவரே எமக்கு நன்றி, 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 நன்றி. Thank you, Father. Thank you, Lord. Yesuve umai pole nei maatrum aanduvare. Thank you, Father. Solunga aanduvare umai pole nei maatrum aanduvare. Umai pole nei maatrum aanduvare. Umai pole nei maatrum. Umai pole nei maatrum aanduvare. Nandri aanduvare umakku stotiram, 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 stotiram. உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும் என் உள்ளத்தை அன்பால் நிரப்பிய. உமை போல் என்னை மாற்று சுவாமி. ஆண்டவரே இந்த நாளில எங்க இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. நாங்கள் வெளியே போகும்போது வித்தியாசமானவங்களாக, வாழ்க்கையின் முடிவை நினைத்து பார்க்கிறவர்களாய், பிறரை ஆசீர்வதிக்கிறவர்களாய் கர்த்தரினை மாற்றியிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் எங்களை கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் ஜெயத்தை சுகத்தை கத்த தருகிறதற்காக நன்றி. எங்களாண்டவரும் ரட்சகருமாய் கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.